பென்டன் சீரீஸில் சாக்கோட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய வைரலாகிட்டு இருந்துச்சு. என்கிட்ட கூட நிறைய பேர் பேச சொல்லியிருந்தீங்க. நான் வேறு சில டாப்பிக்களை கவர் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால அதை பற்றின வீடியோக்களை என்னால் போட முடியல. மேலும் அது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுனாலையும் அதை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரியாததுனாலையும் இப்போ 3 மாதம் லேட்டராக அதை பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கிறேன். நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. இந்த சக்கட்ரிக்ஸ்ங்கிற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி கார்னிட்ரிக்ஸ்ங்கிற விஷயமா இருக்கட்டும், 2-3 மாதத்துக்கு முன்ன ட்விட்டர்லயும் சரி ரெட்டிட்லயும் சரி பெரிய வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ரெண்டுமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பென்டன் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட தியரிகள் நிறைஞ்சிருக்கும். சோ அந்த தியரிகளையும் தவிர்த்து ஃபேன்ஸும் ஒரு சில குறிப்பிட்ட நல்ல தியரிகளை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணதுல பயங்கரமா ஹிட்டான தியரிகள் தான் இந்த ரெண்டு தியரியும். இந்த வீடியோல சக்கட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த தியரியை கிரியேட் பண்றது ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில இருக்கக்கூடிய அனானிமஸ் ஃபேன்கள் தான். வெல் இவங்க இங்கிலீஷ்லாம் கிடையாது, ஸ்பானிஷ்ல தான் இவங்களோட கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பானிஷ்ல போஸ்ட் பண்ணாலும் கூட இவங்களோட தியரி பயங்கரமான தியரியா இருக்குது. பென்டன் யூனிவர்சிட்டியே தலையில போடுறது மாதிரி நிறைய விஷயங்களை கிரியேட் பண்றாங்க அவங்க. அதை பேஸா வச்சுதான் சக்கட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஃபேமஸ் ஆக தொடங்குச்சு. வெல் இதோட தொடக்கப்பள்ளி எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆம்னிட்ரிக்ஸோட இன்னொரு வெர்ஷனான செக்கட்ரிக்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. பிரைம் டைம் லைன் கிளாசிக்கல் பென்டனிசனுக்கு எப்படி அவனோட ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதோ அதே வேலை தான் பென்டனிசனுக்கு செக்கட்ரிக்ஸும் கிடைச்சிருக்குது. பட் அது மட்டும்தான் சேம்னு சொல்லலாம். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருந்து மாறப்போகுது. அதாவது இந்த ஆம்னிட்ரிக்ஸை பென்டனிசன் யூஸ் பண்ணானா அவனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. அதுக்கு பதிலாக பென்டனிசனால் ஒரு ஹைப்ரிட் ஏலியனை உருவாக்க முடியும். அதாவது அவன் அந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் அவனுக்கு கண் முன்னையே இன்னொரு ஏலியனை கொண்டு வர முடியும். அண்ட் அந்த ஏலியன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீசிஸோட குணநலத்தை 50% சூஸ் பண்ணுற ஏலியனோட குணநலத்தை 50% கொண்டு இருக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வெல் இது நிறைய பேருக்கு குழப்பிற விஷயமா இருக்கும். வெல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹீட் பிளாஸ்டோட ஸ்பீசிஸ் நேம் பைரோனைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பென்டனிசன் ஹியூமன் ஸ்பீசிஸை சேர்ந்தவன். ஸோ இந்த ஆம்னிட்ரிக்ஸ் அவன் யூஸ் பண்ணும்போது ஹீட் பிளாஸ்ட் ஏலியனை செலக்ட் பண்ணான்னா பைரோனைட் பாதியும் ஹியூமன் பாதியும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஏலியனா அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டான். அவனுக்கு முன்ன அந்த ஏலியன் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஏலியன் ஆப்போசிட் ஜெண்டரா தான் மாறி வரும் அப்படிங்கறது மாதிரியும் இந்த தியரியை கனெக்ட் பண்றாங்க. அதாவது பென்டனிசன் இதை யூஸ் பண்ணும்போது ஃபீமேல் ஏலியனாகவும், கொன் இந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணான்னா மேல் ஏலியனாகவும் அவன் சூஸ் பண்ண அந்த ஏலியன் வந்து நிற்கும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். தியரியை அந்த அளவுக்கு வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஆல் ஓவர் வேர்ல்ட் இருக்கக்கூடிய பென்டனிசன் ஃபேனுக்கும் இந்த தியரி ஒரு பிடிச்சு போன தியரியா அமைஞ்சிருக்குது. அண்ட் வழக்கம் போல இந்த ஆம்னிட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணது ஆஸ்மித் தான். பட் இதுக்கான ஐடியா ஆஸ்மித்துக்கு தோணல அப்படிங்கறது மாதிரியும் இதோட கிரியேட்டர் ட்ரக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப யாருக்கு இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் தோணுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராண்ட்பா மேக்ஸுக்கு தான் இந்த ஐடியா தோணி இருக்குது. மேலும் இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல வரக்கூடிய ஏலியன்ஸ் எதிரிகளை அழிச்சு பீஸை நிலைநாட்டுறதுக்கு மட்டும் கிரியேட் பண்ணப்பட்டது கிடையாது, புதுவிதமான ஏலியன்ஸை கிரியேட் பண்றதுக்கான ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமாகவும் ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் மேக் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஐடியா முழுக்க முழுக்க பென்டனிசனோட கிராண்ட்பா தான் ஆஸ்மித்துக்கு சொல்லி ஆஸ்மித் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸை அவர் பண்ணி முடிச்சதும் கிராண்ட்பாக்காக இதை சென்ட் பண்ணது மாதிரி ட்ரக்ஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் மோசமான கான்செப்ட் தான். ஏன்னா 10 வயசு பையன்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சதுதான் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு யார் தான் கரெக்டுன்னு சொல்லுவா? ஸோ சக்கட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆன டைமில் இந்த ஒரு விஷயம் பயங்கரமாக கான்ட்ரவர்சியலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு அவங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். வெல் இந்த இடத்துல அவன் கிரியேட் பண்ணுற ஏலியன்ஸ் ஆப்போசிட் ஜெண்டராகவும் மெயின் நோக்கம் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்காக கிரியேட் பண்ணப்பட்டிருந்தாலும் பென்டனிசன் மாதிரி அண்டர் ஏஜ் கிட்டக்கிட்ட அது போகும்போது பிரதர் மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை தான் ஆம்னிட்ரிக்ஸ் ஹோல்டர்கிட்ட ஆக்ட் ஆகும். அண்ட் அந்த ஆம்னிட்ரிக்ஸ் ஹோல்டரை முழுக்க பென்டனிசன் வேர் பண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கிறதுனாலேயே இதுல இருக்கக்கூடிய 10 ஏலியன்ஸுமே ஃபீமேல் ஜென்ரிக்கா தான் இருக்குது.
குறிப்பாக ஹைப்ரீட் ஏலியனாக இருக்குது. அதாவது ஹியூமனும் ஸ்பெசிஃபிக் ஸ்பீஷீஸும் சேர்ந்த மாதிரியான டிசைனில் தான் இந்த 10 ஏலியனோட டிசைனையுமே அவங்க வெளிவிட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாமே கிளாசிக் சீரீஸில் நம்ம மோஸ்ட்டாக பார்த்தா ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்த ஏலியன்ஸ் தான். குறிப்பாக ஹீட் பிளாஸ்ட், வைல்ட் மட், எக்ஸலரேட், கோஸ்ட் ஃப்ரீக், அப்கிரேட், ஃபோர் ஆர்ம்ஸ், டைமண்ட் ஹெட், ஸ்டிங் ஃப்ளை, கிரே மேட்டர் அண்ட் ரிப்ஜாஸ் மாதிரியான ஏலியன் தான் இதில் அடக்கம்னு சொல்லலாம். ஸோ ஈச் ஏலியன்ஸும் அந்த யூனிவர்ஸில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி கிளாசிக் சீரீஸில் நம்ம பார்த்த ஏலியன்ஸோட பவர்களை ஒத்துருக்க மாதிரி தான் இதோட பவரும் அமைஞ்சிருக்கும். பட் ஹியூமன்ஸோட சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால ஹியூமன்ஸ் மாதிரியும் இது அதிகமாகவே ஆக்ட் ஆகிறது மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏலியன்ஸுக்கு இது ஒரு அட்வான்டேஜாகவே இருக்காது. எல்லா ஏலியன்ஸுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜை கொடுக்கறது மாதிரியான விஷயமாக தான் இது அமைஞ்சிருக்கும். பட் லுக் வைஸாக ஒரு ஹியூமனாய்டு ஃபார்ம் அந்த ஏலியன்ஸுக்கெல்லாம் கிடைச்சது மாதிரி இருந்திருக்கும். மேலும் இது ரீப்ரொடக்ஷனுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஏலியன்ஸ்னால நார்மலாக பார்த்த ஏலியன்ஸோட பவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃபோரம்ஸோட ஸ்பீஷீஸான ரிட்ரமன் ஸ்பீஷீஸை எடுத்துக்கிட்டேங்க ஆண்களை விடையும் பெண்களுக்கு தான் சக்தி அதிகம். இருந்தாலும் கூட செக்கட்ரிக்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட ஏலியன்ல மனிதனோட குணநலங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால ஃபோரம்ஸோட பவருக்கு ஈக்குவலா இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பவரை இவ்வளவு கம்மியா காணிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ற இந்த தியரியில இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல சொல்லப்படுற கதைகள் எல்லாத்துக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்த அவங்க கையாண்டிருக்காங்க. பென்ன நம்ம ஓவர் பவர்ட பார்த்துருக்குறோம். அதே பென்ன கொஞ்சம் பவர் கம்மியா பார்த்தா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவன் இழப்பான், அதை எப்படி அவன் ரீட்ரை பண்ணுவான் அப்படிங்கறத பாக்குறது மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொடுக்கும் வியூவர்ஸ்க்கு. அதனாலேயே அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையாண்டிருக்காங்க. குறிப்பாக இந்த ஃபீமேல் டோனில் கையாண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும்தான் ஏலியன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு சில ஃபியூஷன் ஏலியன்ஸையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட எண்ணமே இதிலிருந்து கிரியேட் பண்ணுற ஏலியன்ஸை யூஸ் பண்ணி ஃபேன்ஸி தியரிஸ் மூலமாக ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு எபிசோடுகளையும் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணமாக வச்சுருக்காங்க. அதனாலேயே ஃபியூஷன் ஏலியன்ஸையும் கூட அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. மேலும் இது நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி நிறைய கண்டிஷனில் கொண்டு இருக்கும். குறிப்பாக கிளாசிக்கில் இருக்கக்கூடிய ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியே மாஸ்டர் கண்ட்ரோல்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை இதுவும் கொண்டிருக்கும். அதனாலேயே இதுல கூட டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். இவங்க ஃபியூஷன் ஏலியன்ஸை கொண்டு வந்ததுல இருந்து இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அல்டிமேட்ரிக்ஸ் மாதிரியே ஃபியூஷன் ஏலியன்ஸையும் உருவாக்குற ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இது ஃபியூச்சர்ல ரீகாலிபிரேட் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏலியன் எக்ஸ் மாதிரியான ஏலியன் கூட இந்த செக்கட்ரிக்ஸ்னால ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி அவங்க முன் வச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஆம்னிட்ரிக்ஸுக்கு வெளியே தான் அந்த ஏலியன் ஆக்ட் ஆக போகுது. அதாவது பென்னோட உடம்புல இருந்து அந்த ஏலியன் ஆக்ட் ஆக போறது இல்ல. அதனாலேயே 4 பேர் இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க போறாங்க. வழக்கமா செரினா, பிளக்கஸ், பென்டனிசன் தான் இருப்பான். இந்த தடவை கூடவே சாக்கட்ரிக்ஸ்ங்கிற இந்த ஆம்னிட்ரிக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரையும் இந்த டிசிஷன் மேக்கிங்ல யூஸ் பண்ணிருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் மூலமா ஏலியன் எக்ஸோட ஃபார்ம்ல சாக்கட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே சீரீஸ்ல மாற்றங்களை உண்டு பண்ற மேஜரான விஷயங்களா இருக்குது. இது மட்டும் இல்லாம அல்பிடோவையும் ஒரு ஃபீமேல் ஃபார்ம்ல தான் இதுல கொண்டு வருவாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட தியரிகளை அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தியான உங்களோட க்வெஸ்சன்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் அதுக்கான ஆன்சரா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான தனியான வீடியோவா நான் மேக் பண்றேன். இப்போ நிறைய க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சீரீஸோட மெயின் கிரியேட்டர்ஸோட ஐடியாக்களை இது ஒரு வகையில ஸ்பாயில் பண்றது மாதிரி அமையும். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தியரியை யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி பென்னோட உடம்புல இருந்து அந்த ஏலியனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் வேர்ல்டு வைடாவும் பாராட்டப்பட்டு இருக்காங்க. ட்விட்டர்லயே அவங்களோட ஃபாலோவர்ஸ் 100,000+ அதிகமாக கடந்து போயிட்டு இருக்குது. காரணம் இந்த பர்டிகுலர் கண்டென்ட்னால தான் அவங்க ரீச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் தான். இப்போ உதாரணத்துக்கு தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா கடந்த 6 எந்த ஒரு பெரிய படமுமே வரல. அதனால மலையாள படங்களும் சரி நம்ம ஊர்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன கில்லி மாதிரியான நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க
இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. 2000 லைக்கு மேல வந்துச்சுன்னா உடனே அந்த வீடியோ நான் மேக் பண்றேன். அப்படி இல்லைன்னா எனக்கு தோணும் போது, நேரம் கிடைக்கும் போது இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணணும் அதே மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல நான் அந்த வீடியோ மேக் பண்றேன். பட் அதுக்குள்ளேயே வேற ஒரு அடிப்பொலி வீடியோலயே உங்களை மீட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். பீஸ்.